மகாபரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். புது மாதத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உங்கள் சித்தத்தின்படி எங்களை நடத்தி செல்லுங்க, உங்கள் விருப்பத்தின்படி எங்களை நடத்தி செல்லுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க. எங்களுக்குள்ள இருக்கிற தேற்ற வாழ்னை பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள் எங்களை நடத்துகிறவரே, உமை அறிகிற அறிவிலும் தேவ கிருபையிலும் நாங்கள் பலப்பட்டு உறுதியோடு விசுவாசத்தில் உறுதியோடு எப்போது நிற்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய். அதனால் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்கு ஆயுஷ் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ராபோஜன வேலைக்கென்று எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்களாவி ஆத்துமா சரீரம் அபாத்திரமாய் உடைய சமூகத்தில் நிற்காதபடி எங்களை தூய்மைப்படுத்தும்படி உடைய ஆவியினால வார்த்தையினால உம்முடைய ரத்தத்தினால இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த எண்ணத்தோடு ஆண்டவரே உடைய சமூகத்தில் உடைய சரீரத்தையும் உடைய ரத்தத்தையும் பானம் பண்ணுகிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நேர்த்தார். எங்களை ஆயத்தப்படுத்தும். வாசிக்கிறவே இதை பகுதியின் மூலமாக எங்களோடு கூட இடைபடும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்துக்கிறேன். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் புது கிருபைகளை புது பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதம் 71:20 சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 71:20 கொஞ்சம் வேகமாக சீக்கிரமாக வாசிங்க. நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறபடினாலே கொடுக்கப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து கர்த்தருடைய பந்திக்கு நேராக ஆயத்தப்படுவோம். அநேக இக்கட்டுகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் ஏறி வர பண்ணினீர். ஆமென். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் நீங்கள் சோர்ந்து போய் அல்லது மரித்து போயிருக்கிற ஒரு நிலையில் நீங்கள் இருந்தாலும் இந்த மாதத்திலே திரும்பவும் கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அல்லது உங்கள் பூமிக்குரிய வாழ்க்கையை அல்லது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்திலே கர்த்தர் ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு தன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார். இங்கே சொல்கிறார், திரும்பவும் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். அப்போ ஏற்கனவே உயிர்ப்பிச்சு அவருடைய கிருபையை நம்ம போக்கடித்திருக்கலாம். அப்போ மீண்டும் என்னுடைய கிருபையை உங்களுக்கு நான் தருகிறேன், மீண்டும் என்னுடைய பலத்தை உங்கள் மேல் நான் தருகிறேன். காரணம், அவர் நம்முடைய தகப்பன். அல்லேலூயா. தகப்பனுக்கு பிள்ளைக்கு தகப்பன் இறங்குகிறது போல அவர் இறங்குகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை எங்கேயாவது, ஏன்னா சில காரியங்கள் நம்மளை மிஞ்சி சொல்கிறார். என்னுடைய எண்ணத்துக்கு மிஞ்சி, என் தலைக்கு மிஞ்சி சில போராட்டங்கள் போகுது. யோபு சொல்கிறார், என்னை மிஞ்சி போகுதுன்றார். போராட்டத்தின் மேலே போராட்டம் எனக்கு வந்துச்சு. இந்த சாதாரண போராட்டத்தை நம்ம தாங்கலாம். நம்ம தலைக்கு மிஞ்சி போகும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? அதுக்கு ஒரு கிருபை வேணும். அதில் நிற்கிறதுக்கு ஒரு கிருபை நமக்கு வேணும். ஆமென். இப்போ கொரோனாவில் எத்தனையோ பேர் வாஷ் அவுட் ஆகி போயிட்டாங்களே. அப்போ அதில் நிற்கணும் அப்படின்னா அன்னை அதுக்கு ஒரு ஹியூமன் சிஸ்டம் நமக்கு வேணும், ஒரு பவர் வேணும், ஒரு பலன் நமக்கு வேணும், ஒரு கிருபை நமக்கு வேணும். அது வந்து பணத்தினாலேயோ அல்லது சரீரத்தில் இருக்கிற பலத்தினாலேயோ நாம் அது நின்ற முடியாது. யோபு நின்னதுக்கு காரணம் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, எனக்கு குறித்து அந்த 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 போராட்ட காலம் எப்போ முடியும்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தார். யோபுவின் புத்தகம் 7:1 அப்படி சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். யோபு 7:1 வேகமாக வாசிங்க. யோபுவின் புத்தகம் 7:1 வாசிங்க பார்க்கலாம். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ? குறிக்கப்பட்ட காலம் இருக்கு. அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல் இருக்கிறது அல்லவோ? ஒரு வேலையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வரப்பார்த்திருக்கிறது போல மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரம். போதும். இப்போ யோபு சொல்றாரு, போராடுறதுக்கு ஒரு காலம் இருக்கு. ஒரு காலத்தை கர்த்தனையும் எல்லா காலத்திலையும் போராடினா மனுஷன் சோர்ந்து போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போயிடும் அப்படின்றாரு. போராட்டத்தின் மேலே போராடும். அது தெரியும், உனக்கு எவ்வளவு பலன் இருக்குன்னு அவருக்கு தெரியும். எவ்வளவு சோதனையை அனுமதித்தால் நீங்கள் அதை தாங்குவீர்கள் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் அவர் சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டபடினாலே அப்படி போட்டிருக்கு. அவருக்கு எல்லா துக்கமும் தெரியும், சோதனையும் தெரியும், அழுகையும் தெரியும், எல்லாம் தெரியும். அதனால தான் மனுஷனாக பூமியில் பிறந்தார். அவர் கடவுள், அவருக்கு என்ன தெரியும், எல்லாமே தெரியும். நம்மை போல் அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அப்படின்னு பைபிள் சொல்லுது. எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, அப்போ எல்லா விதமான பாவத்தின் சோதனைகள் அவருக்கு வந்துச்சு, ஆனால் அவர் ஜெயித்தார்.
அவர் மனுஷகுமாரனாய் வந்தார். அவர் மனுஷகுமாரனாய் இருந்தும் தேவனுடைய பலத்தில் பரிசுத்தாவினுடைய பலத்தில் ஜெயித்து நமக்கு ஒரு முன்மாதிரியை வச்சுட்டு போயிருக்கார். அதனால தான் வந்தோடனே ஆவியானவர் கூப்பிட்டோம். அவருடைய பலம் இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்தும். இந்த மாதம் முழுவதும் கிருபையை கொண்டு வரும். அந்த போராட்ட காலங்கிறது யாராலையும் மாற்ற முடியாது, கண்டிப்பாக வரும். ஆமீன் சொல்லுங்கள். இந்த போராட்ட காலத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார் நீங்கள் புரிந்து கொள்ளணும். அவன் கேட்குறான் 14:14 யோபு 14:14 யோபு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. இந்த யோபுவின் புஸ்தகத்தில் ரொம்ப வாசிப்பேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஏன்னா அதில் நிறைய பொக்கிஷங்கள் ரகசியங்கள் அடங்கியிருக்கு. 14:14 வாசிங்க. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும்? எனக்கு எப்போதான் மாறுதல் என்ன செய்யும் வரும்? ஜோசியக்காரன்ட்ட போனீங்கன்னா சொல்லுவான், இன்னும் 2 மாசத்துல உங்களுக்கு என்ன செஞ்சிடும், நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது, குடுகுடுப்புக்காரன் சொன்ன மாதிரி ஜோசியக்காரன் சொல்லுவான். ஆனால் 2 மாதம் கழிச்சு போனீங்கன்னா இன்னும் 2 வருஷம் உங்களுக்கு என்ன செய்யுது இருக்கு, ஏன்னா அவனுக்கே தெரியாது, அவன் நாட்களே அவனால் சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் நம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். உங்களை உள்ளங்கையில் கர்த்தர் வரைந்திருக்கிறார். உங்களுடைய ஆதியும் தெரியும், அந்தமும் தெரியும். ஏன்னா அவர் துவக்கமாக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தை தோங்கினவர் அவர் தான், முடிவு அவர் கையில் தான் இருக்குது. அல்லேலூயா. எப்பொழுது முடியும் இந்த போராட்டம், எப்பொழுது முடியும்? அப்போ ஏன் இந்த போராட்டத்தை அனுமதித்தார்? பல கொஸ்டின், பல கேள்விகள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலேயே சிந்தனையில் போராட்டம் அப்படி சுற்றி சுற்றி வரும். ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், இந்த போராட்ட காலத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எப்படி உருவாக்குறாரு? மகிமையின் மேல் மகிமை. இங்கே சொல்கிறார், போராட்டத்தின் மேல் போராட்டம் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்? மகிமையின் மேல் மகிமை ஒரு அனுபவத்தை உள்ளுக்குள்ளே ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்து கொண்டிருக்கிற பொழுது இன்னொரு பகுதியில் கர்த்தர் கிருபையின் மேல் கிருபையை கொடுத்து கொண்டிருக்கிறார். போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்து கொண்டிருக்கிற பொழுது இன்னொரு பகுதியில் கர்த்தர் பலத்தின் மேல் பலத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். முடிவு என்ன தெரியுமா? வேதம் சொல்லுது, நான் சொல்றதெல்லாம் வசனம். வேதம் சொல்லுது, அவர்கள் தேவனுடைய சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். யோபுனுடைய முடிவு அப்படிதான் இருந்துச்சு. யோபு சொல்கிறார் இந்த போராட்டம், இன்னொரு இடத்துல யோபு சொல்கிறார், இங்கே தோங்கணும் பாருங்கள், இந்த அநேக இக்கட்டுன்னு போட்டிருக்கு. யோபு சொல்கிறார் 6 இக்கட்டு சொல்கிறார், 6 இக்கட்டு அவரால் சமாளிக்க முடியாத 6 விதமான இக்கட்டு, 7 இக்கட்டுன்னு சொல்கிறார். 6 இக்கட்டு 7 இக்கட்டு 7வதுக்கும் என்னை தப்புவிச்சார் அப்படி சொல்கிறார். கர்த்தர் வெறுக்கிற அருவறுக்கிற 6 காரியங்கள் உண்டு, நீதிமொழிகள் சொல்கிறார். 7 அவருக்கு அருவறுப்பானது. இவர் சொல்கிறார் எல்லா பிரச்சனைகளும் இவர் உள்ளே போகிறாரு, ஆனால் கர்த்தர் அதிலிருந்து யோபுவை தூக்கி நிறுத்தினார். அப்போ இந்த நாட்களிலே, ஒருவேளை இந்த மாதங்களிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் நீங்கள் பயந்துடாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுப்பார். வேதம் சொல்லுது, எவன் மேல் கிருபையாக இருக்க சுத்தமாக இருப்பேனோ அவன் மேல் நான் கிருபையாக இருப்பேன். எவன் மேல் நான் மனதுருக்கமாக இருக்க சுத்தமாக இருப்பேனோ அவன் மேல் நான் மனதுருக்கமாக இருப்பேன். எவன் மேல் நான் கிருபையாக இருக்க சுத்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன். எவனுக்கு நான் இறங்குவேனோ அது நான் அவனுக்கு இறங்குவேன். ஏங்க இந்த கொஸ்டின்னு எனக்கே கேட்டு பார்த்துருக்கீங்களா? ஏசாக்கு இல்லாத ஒரு கிருபை ஏன் யாக்கோபுக்கு கிடைச்சது? உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன், கவனிங்க. 2 அத்திமரம் இருந்துச்சு, 2 fig trees. 2 அத்திமரத்தில் 1 அத்திமரம் வழியருகே இருந்துச்சு. எங்கே இருந்துச்சு? வழியருகே இருந்துச்சு. ஏசு அங்கே போகிறாரு, கனியை தேடுறாரு, கனி இல்லை. உடனடியாய் அதை அவர் சபித்தார் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். அது பட்டு போயிடுச்சு, அப்படின்னா அதுக்கு கிருபை கிடைக்கல. ஆனால் அதே போல் இன்னொரு அத்திமரம் இருந்துச்சு, அந்த அத்திமரம் தோட்டத்துக்குள்ளே இருந்துச்சு. சொல்லுங்கள் எங்கே இருந்தது? தோட்டத்துக்குள்ளே. கர்த்தர் அதை பார்த்தாரு, அதுலேயும் கனி இல்லை. ஹலோ, அதுலேயும் கனி இல்லை. ஆனால் கர்த்தர் அதை சபிக்கலை, கர்த்தர் அதுக்கு கிருபை கொடுத்தார், கர்த்தர் அதற்கு இரக்கத்தை கொடுத்தார். இந்த 1 வருஷம் இருக்கட்டும் என்று சொன்னார், இந்த 1 வருஷம் இருக்கட்டும்னு சொன்னார், அந்த 1 வருஷம் கிருபை கொடுத்தார். அதுதான் அந்த வேதவசனத்தின் சாராம்சம். எவன் மேல் இரக்கமாக இருக்க சுத்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். உள்ளே இருக்கிறவனுக்கு பாதுகாப்பு, தோட்டத்துக்குள் இருக்கிற உனக்கு பாதுகாப்பு. இந்த மாதத்திலே கர்த்தர் அந்த பாதுகாப்பை உனக்கு கொடுக்கிறார், அந்த கிருபையை கொடுக்கிறார், அந்த இரக்கத்தை கொடுக்கிறார், அந்த மேன்மையை கொடுக்கிறார், அந்த பாதுகாப்பை கொடுக்கிறார், அந்த வளர்ச்சியை கொடுக்கிறார். நீங்கள் அசட்ட பண்ணக்கூடாது. ஆமாம், பெரும் பாதகம் வந்துச்சான். இந்த இன்னொரு வசனம் சொல்லுது இறைமையா, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 1 வருஷம் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் கர்த்தர் செக் பண்ணுறாரு, மறுபடியும் ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கா, க
கனி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அறிகுறி, ஒரு பூ பூத்துது அல்லது ஒரு பச்சையான அந்த காஞ்சி போன இடம் பச்சையா வந்துருச்சு அப்படி மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறி தெரியுதான்னு பாக்குறாங்க. தெரியல. பாவம் பெறுகிற இடத்துல கிருப கொடுக்குறாரு. கிருப ஏன் கொடுக்குறாரு? அந்த பாவத்திலேருந்து அவன் மீண்டும் என்ன செய்யணும், வரணுங்கிறதுக்காக கிருப கொடுக்குறார். பாவத்தின் மேல் பாவம் கூடும்போது என்ன ஆகும்? ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். என்ன வந்துடுது? ஜட்ஜ்மெண்ட். அதுக்குள்ளே போகாதபடி கர்த்தர் நம்மளை இங்கே வச்சிருக்கிறார். அடுத்த ஒரு பிரசங்கத்தில் இப்படி பேசக்கூடாது. அடுத்த பிரசங்கத்தில் இங்கே அடுத்த கிருபைக்கின் மேல் கிருபைக்குள்ளே போயிடணும், பலத்தின் மேல் பலத்துக்குள்ளே போயிடணும், அபிஷேகத்தின் மேல் அபிஷேகத்துக்குள்ளே போயிடணும். தேவ சன்னதியில் வந்து நிற்கணும் எப்போதும். அப்படி சொல்லு, எப்பொழுது நான் தேவ சன்னதியில் வந்து நிற்பேன். அவருடைய ஏக்கத்தை பாருங்கள். உங்கள் ஏக்கம் என்னவா இருக்குங்க? எப்போ 9 மணி ஆகும், குளத்து வேலைக்கு போவோம், எப்போ தோட்டத்துக்கு போவோம், எப்போ வயல் போவோம், எங்கே போனாலும் போகணும், அதெல்லாம் நமக்கு இருக்குது. நம்ம வேலை இருக்குது, பூமியில் இருக்கிறதுனால வேலை செய்யணும், எல்லாம் செய்யும். ஆனால் உங்கள் எண்ணம், உங்கள் நோக்கம் எதில் இருக்குன்னு பாருங்கள். வேலை செய்யாமல் எப்படி சாப்பிட முடியும்? வாங்க வாங்க சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்கன்னு சர்ச்சில் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தால் சாப்பாடு வந்துருமா உங்களுக்கு? ஹார்டாக ஒர்க் பண்ணணும். நீங்கள் ஞானமாக ஒர்க் பண்ணணும், மூடத்தனமா இல்லை, ஞானமாக ஒர்க் பண்ணணும். அதே நேரத்தில் உங்கள் எண்ணம் சிந்தையெல்லாம் எப்போ நான் ஆலயத்துக்கு போவேன், எப்போ தேவ சன்னதிக்கு போவேன், எப்போ நான் ஜபத்தில் காத்திருப்பேன், எப்போ ஒரு மகிமையின் பிரசனம் என்னை ஆட்கொள்ளும், அந்த நாட்கள் எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே. 60 நாட்கள் யோபுக்கு நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு அவனுடைய நாட்கள். ஆமாம், என்னென்னலாம் நினச்சாரோ அங்கேருந்து அவருக்கு எல்லா விதமான நன்மைகளும் வருது, புறப்பட்டு வருது. நெகினால் காலை கழுவுனன்றார். அவர் நினச்சதெல்லாம் நடக்குது. அவருக்கு கனம் வருது, மகிமை எல்லாம் கிடைக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் போராட்ட காலமாக இருக்குது. ஒருவேளை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு போராட்டங்கள் வரலாம். நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை உருவாக்குறார் என்பதை மறந்துறாரு. உன் விசுவாசத்தை விட்டுவிடாது. அது நேராய் தேவனுக்கு நேராய் உன்னை உருவாக்கி அவருடைய சன்னதியில் கொண்டு போய் உங்களை நிற்பாட்டும் என்பதில் சந்தேகமில்லை. நான் தேவனுடைய வசனத்தை சத்தியமாய் சொல்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி, எப்படிப்பட்ட ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையிலும் தேவன் நம்மளை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் இந்த மாதத்தில் சொல்றார், திரும்பவும் உன்னை தூக்கி நிறுத்துறேன், பயப்படாத. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, திரும்பவும் ஆவிக்குரிய வாழ்க்கையை தூக்கி நிறுத்துறேன்றாரு. ஆமென். இப்போ அவருடைய சத்தத்தை கவனமாக நீங்கள் கேட்கணும், அவருடைய நடத்துதலை கவனமாக கேட்கணும். இது வந்து நம்ம இஷ்டம் போல உலகம் ஜனம் ஓடுற மாதிரி ஓடக்கூடாது. பார்த்துருக்கீங்களா, பாம்பேயில் காலங்காத்தில் என்ன செய்வாங்க? ஒரே ஓட்டமாக தான் இருக்கும். எது அவங்க மைண்டு சிந்தை எல்லாம் ஓட்டம்தான். ஆனால் அதுலேயும் கர்த்தருக்கு பயந்து வேலை செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து கிரேட், கர்த்தர் அவங்களுக்கு மகிமையை வச்சுருப்பார். காலையில் இருந்துச்சு வீட்டில் சாப்பாடு செய்கிறது, சாப்பிட்டோம் கூப்பிட்டோம் ஒன்றும் இருக்காது. ஒரு சிலர் செய்கிறாங்க. போய் காலையில் இருந்துச்சு ஒரே ஓட்டம் போய் வெளியில் போய் உடவை வாங்கி சாப்பிட வேண்டியது, ட்ரெயினில் முண்டி முடிச்சு அப்படி ஏறி போக வேண்டியது. யார் வாரா யார் போகிறா, ட்ரெயினில் உளுந்து வேவோம், அடிபட்டு கிடந்தாலும் யாருக்கும் தெரியாது. அவாட்டு வேலைக்கு போவான், காற்றுல ஒன்று வச்சுக்கிடும், அப்படியே போவான், பெரிய ஸ்டேயில் போய் வர்றது. ஒரு மிருகமான வாழ்க்கை, ஒரு மெஷினான ஒரு வாழ்க்கை. ஆனால் உங்களுக்கு எனக்கு எவ்வளோ கிருப கொடுத்துருக்குறாரு. கிருப கொடுத்துருக்கறதுனால நம்ம என்ன செய்கிறோம்? அப்படி உட்காந்துட்ருக்கோம். அந்த நேரத்தில் கத்தரை தேடணுங்க. அந்த வாஞ்சி இருக்கணும், தாகம் இருக்கணும். ஆமென். அப்போ தான் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்த முடியும், நம்மளை உயர்த்த முடியும். சும்மா அப்படியே விட்டுறக்கூடாது எல்லா காரியம். கர்த்தர் எல்லாம் அப்படிலாம் நடக்காது, எதுவுமே நடக்காது. நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யணும், கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் என்ன செய்வார்? செய்வார். அப்புறம் எதுக்கு நம்மளை வச்சுருக்கிறாரு? ஆமென் சொல்லுங்கள். சூழ்நிலை சரியில்லை, இப்போ சோசியக்காரன் சொல்லிடுவான், இந்த நேரம் சரியில்லை அப்படின்னோடனே இவன் வேலைக்கு போக மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான். ஆனால் 2 மாதம் கழிச்சு உனக்கு சூப்பரான நேரம் வருதுன்னு, 2 மாதம் இவன் வேலைக்கு போக மாட்டான், சாப்பிட மாட்டான், வீட்டுக்குள்ளே குளிக்கவும் மாட்டான், அப்படியே படுத்து கிடப்பான். எப்படிங்க இருக்கும்? இப்போ பிசாசுடைய வேலை அது, தந்துடும். நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க, நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். சாப்பிடாம கிடக்க சொல்லு, 2 மாதம் தூக்கி கொண்டு போய் ஐக்குறோன்ல தான் போடணும். ஸோ ஆண்டவர் திரும்பவும் நம்மளை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உன் ஆவிக்குரிய நிலைமையை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஒரு வேளை வேறு உலக புரோகிராமான தடையில் நீ துவன்று போய் சோர்ந்து போய் நீ பலவீனப்பட்டு விழுந்து கிடக்கலாம். கர்த்தர் அதிலிருந்து நீ தூக்கி நிறுத்த விரும்புகிறாரு. அந்த காரியத்தையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். வேத சொல்ல நான் படித்தேன் பாருங்கள், உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் உயிரடைய செய்கிறார். யார் செய்வா? அதை ஆவியானவர். ஆமே. அப்போ எல்லா பகுதிக்கும் அவருக்கு நீங்கள் இடம் கொடுங்க. ஆவியானவருடைய சுவாசம் என்னை உருவாக்கிடுச்சுதா இவர் சொல்கிறார், யோபு சொல்கிறார். ஆவியானுடைய சுவாசம் அவர் தான் என்னை உருவாக்கணும். அந்த அறிவு நமக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், ஆதாம் ஏவாள் துவங்கும் போது அங்கே ஒரு ப்ராஃபஸி வருது. என்ன ப்ராஃபஸி? ஏவாளை பார்த்து சொல்கிறார், ஸ்திரீயின் வித்து. யார் ஸ்திரீயின் வித்து? ஏசு. ஸ்திரீயின் வித்து யார்? ஏசு. இப்போ அந்த ஸ்திரீயின் வித்தை வச்சு தான் பிசாசு என்ன செய்வான்?
பிசாசை ஆண்டவர் அழிக்கிறதுக்கு ஒரு சித்தத்தை வச்சிருந்தார். ஸ்திரீயின் வித்தாகி இயேசு, ஆமீன் சொல்லுங்க. அவர் உன் குதின் காலை நசுக்குவார். அப்போ அங்கே அந்த வித்து தொடங்குது அப்படின்னா அதே வித்து நமக்குள்ளே இருக்கு. இதுதான் ரகசியம் வாழ்க்கையில், கிறிஸ்தவத்தில் இருக்கிற ரகசியம் இதுதான். இதை நீங்கள் அறிந்து கொண்டு அவர் எனக்குள் ஆவியாக என்ன செய்கிறார், உள்ள அந்த ஆவியானவர் அதை தான் நமக்குள்ளே என்ன செய்கிறார், நம்முடைய மாம்சீக தன்மையெல்லாம் எடுத்துட்டு, உள்ளே இருக்கிற மாம்சீக எண்ணங்கள் சிந்தையெல்லாம் எடுத்துட்டு அவரை போலவே நம்மளை என்ன செய்கிறார், சாயலை. ஆதாமை முந்தின ஆதாமுக்குரிய சாயலை பிந்தின ஆதாமா இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியனுடைய துணையோடு நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நான் அவருடையவன்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே என்ன செய்யணும், வரணும். சத்தியத்தை நீங்கள் கேட்டாலும் அது அனுபவ ரீதியாக உங்களுக்குள்ளே கொண்டு வரணும். ஆவியானவர் அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. ரோமர் 8:11 வாசிங்க. இந்த பகுதியை நான் வாசித்து நான் பக்கத்துடைய பந்திக்கு நேராக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். எல்லாம் கவனிங்க, எங்கே கவனிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவியை உங்களில் வாசமாயிருந்தால், உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை கர்த்தர் என்ன செய்வாரா, உயிர்ப்பிப்பார். யார் உயிர்ப்பிக்கிறா, ஆவியானவர். இப்போ வந்தோன்னே பாருங்க, ஏன் அந்த அனல் அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஸ்டேஜில் அப்படி போயிட்டுருக்கும். அந்த அனல் நமக்குள்ளே உண்டாகும்போது தான் அந்த ஒருமனம் உண்டாகுது, நம்முடைய எண்ணங்கள் சீராகுது, நமக்கு பலன் பெருகுது, அபிஷேகம் பெருகுது, ஒன்னஸ் உண்டாகுது. அப்போ அந்த அனலை நம்ம தக்க வைத்து கொள்ளணும். இந்த ஆவியானவர் தான் எல்லா காரியத்தையும் நமக்குள்ளே செய்கிறார். இயேசு கூட இருந்து மலையின் அனுபவத்தை, மறுரூப அனுபவத்தை பெற்றுக்கொண்டவங்களே என்ன செய்கிறாங்க, தூங்கி வழியிறாங்க. அப்புறம் உங்களை என்ன சொல்கிறது, இயேசு கூட இருந்த ஆட்களே ஜபன் சொன்னோன்னு தூக்கி விழுறாங்க. ஆனால் எப்போ மாறிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மேல் வீட்டாரையின் அனுபவத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்டதுக்கப்புறம் சூழலை மாறிடுச்சு. அப்போ ஆவியானவருக்கு ஒரு பேர் உயிர்ப்பிக்கிறவர். சொல்லுங்கள், ஆவியானவருக்கு ஒரு பேர் என்ன பேர், அவன் சரீரங்களை செத்து போய் கொண்டிருக்கிற சரீரங்களை உயிர்ப்பிப்பார். லாசரு மறித்து நாளால் ஆச்சு, கர்த்தர் அதை உயிர்ப்பித்தார். ஏன்னா மரணமும் ஜீவனும் அவர் கையில் தான் இருக்குது. மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் இயேசு. மரண பயத்தில் வாடுகிறவர்களை கர்த்தர் மீட்கும்படி வந்திருக்கிறார். அப்போ ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது, எந்தெந்த பகுதியில் சாத்தான் கொண்டு வந்து அது உலகம் கொண்டு வந்து உன்னை மரணத்துக்கு நேராக அல்லது தேவனை விட்டு பிரிகிற சூழ்நிலை உருவாகுதோ, அந்த இடத்துலலாம் ஆவியானுடைய ஆளுகை வரும்பொழுது உனக்குள்ள ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளே உண்டாகும். நான் சொல்கிறதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் சத்தியமாக நீங்கள் கேட்குறீங்களா, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக மாறணும். நான் ஒன்று தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்களா, அதெல்லாம் வந்து உங்கள் மனசில் ரொம்ப நாள் நிற்காது. அந்த நேரத்தோடு முடிஞ்சு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் நானும் பார்க்குறேன், ஆனால் அது அந்த நேரத்தோடு முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே நீங்கள் நாட்டப்பட்ட இடத்துலேருந்து வருகிற அந்த தண்ணீர் பாருங்கள், உங்களுக்கு சொட்டு நீராக இருக்கலாம் அல்லது மலையிலேருந்து வருகிற தண்ணீராக இருக்கலாம், அதுதான் உங்களுக்கு வளர்ச்சி. அல்ல இல்லையா, அது அவ்வளோதான். ஒரு பிரசங்க அது வந்து அங்கே இருக்கிற ஆளுக்கு, சிட்டியில் இருக்கிற ஆளுக்கு கத்தர் அப்படி கொடுத்துருக்கிறாரு. உனக்கு அதை கொடுக்கல, நீயே போய் என்ன செய்கிற, குற்றாலத்தில் போய் இங்கேருந்து போய் அங்கே போய் என்ன செய்கிறோம், போய் குளிக்கிறது பார்த்தா கூட்டம், பயங்கர கூட்டம், மேலே வண்டியை விடலை, நடந்து போ, டங்கு டங்குன்னு மேலே நடந்து போனால் அங்கே ஒரு கூட்டம் உள்ளுக்குள்ளே தண்ணியை போட்டு நிற்கிறாங்க, தொந்தியை கமிச்சிட்டு தண்ணியை போட்டு அப்படியே நிற்கிது கூட்டம், உள்ளே போக முடியல, கத்துறாங்க, ஏ அமுக்கு டொமுக்கு டொமுக்கு டொமுக்குன்னு ஒரே சத்தம் உள்ளுக்குள்ளே, ஓ ஹூன்னு ஒரே காயா முயான்னு உள்ளே போக முடியல, உள்ளே போனால் நெரிச்சு தள்ளிடுறாங்க, உள்ளே போயிட்டு அடிச்சு பிறண்டு வெளியே ஓடியாடுறாங்க, டமால் டிமில் ஒரே சத்தம், தண்ணியை போட்டு என்ன பேசுறேன்னு அவனுக்கு தெரியல, அமுக்கு டமுக்கு டமுக்கு டமுக்குண்டு. எத்தனை நாளில் போய் குற்றாலத்தை குளிப்பீங்க, இப்போ போங்க, 15 பேர் அடிச்சுட்டு போயிடுச்சு தண்ணி. ஆமேன். அவர் நீர் பாய்ச்சிக்கிறார். ஆமேன். யாருக்கு சொட்டு நீர் போடணும் அவருக்கு தெரியும், இதுக்கு சொட்டு நீர் போட்டால் தான் கரெக்டாக என்ன செய்யும், வளரும். இதுக்கு மொத்தமாக தண்ணி பாய்ச்சி விட்டனா அழுகி போயிடும். வாழைமரத்துக்கு தொடர்ந்து தண்ணியே கடந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த வாழைமரம் என்ன செஞ்சிடும், அழுகி போயிடும். அதுக்கு செட் ஆகாது, அது கொஞ்சம் தண்ணியை விட கொஞ்சம் காயாக போடு, அப்படி இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அப்போ யார் யாருக்கு என்ன செய்யணும் அவருக்கு தெரியும், தோட்டக்காரனுக்கு என்ன செய்யும் தெரியும், உரம் இல்லாமல் என்ன செய்யுது இருக்குது, தூங்கிட்டு இருக்கு, கண்ணில் கொஞ்சம் உரம் செய்யணும், நச்சுன்னு இப்படி போடணும், அப்படியே கண்ணு வந்ததுலேருந்தே கண்ணு இதாக இருக்குது, அப்படியே சொல்வது எனக்கு பார்த்தாலே, அதை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது, கோபம் வருது, அதை உள்ளுக்குள்ளே வச்சுருக்கேன் நான், அதை வெளியில் காட்ட மாட்டேங்க, அது என்னுடைய சோபம் என்னென்னு தெரியல, அது நல்ல இன்பில்டு கொடுத்துருக்குறாரு, அப்படி கொடுத்தா எல்லாம் யாரும் நிற்க முடியாது, இல்லை ரெண்டு பேருமே போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு, எங்கள் ஸ்கூலில் ஒரு வாத்தியர் உண்டு,
இப்படி செருப்பு வச்சிருப்பார், கண் செருப்பு போட்டிருப்பார். அவர் நடந்து வர்றது நாங்கள் கேட்கக்கூடாதுன்ட்டு இப்படி இந்த இந்த பெருவரில் வச்சு அமுக்கிட்டு அப்படியே வருவார், பெரம்பு கையில் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா சத்தம் கேட்டுருச்சு அப்படின்னா இவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. யாரை வா பிடிக்க வராருன்னா தூங்குற ஆளை பிடிக்க வர்றாரு, அவர் தூங்குற ஆள் பிடிக்கிற வராள். அப்போ எங்கள் கிளாஸ் ரூம் வந்து இப்படி இருக்கும், இப்படி பார்த்தோன்னே அவர் இப்படி வர்றாருன்னா டைரக்டர் தான் என்ன செஞ்சிருவான், யாராவது பார்த்து சிக்னல் கொடுத்துருவான். எங்கள் கிளாஸ் ரூம் இப்படி இருக்கும், இந்த ஷேப்பில். அப்போ இங்கேருந்து வர்றது என்ன செய்யாது, தெரியாது. அப்போ என்ன பண்ணான் ஒரு பையன், அவன் கண்ணாடி வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த கண்ணாடியை பொடிசாக உடச்சி அந்த செவத்தில் பக்கத்தில் இப்படி வச்சுருவான். அங்கேருந்து வரும்போது கரெக்டாக தெரிஞ்சிடும், ஏ கொக்கு வருதுப்பா. ஏன்னா அவர் வளர்த்தியாக இருப்பார், இவ்வளோ வளர்த்தியாக இருப்பார், கொக்கு வருது அப்படிம்பாங்க. கொக்கு வருதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம், அது அசால்ட் ஆயிரும். அப்போ எல்லாத்தையும் சிக்னல் கொடுத்துருவோம், தூங்கிட்டு இருக்க ஆளெலாம் என்ன செஞ்சிருவாங்க, டப் டப் டப்னு எந்திரிச்சிருவோம், கண்ணை தொடச்சிரும், இப்படி தொடச்சிட்டு இப்படி உட்காந்துருப்பாங்க. இப்போ கொக்கு வந்துருச்சு, அதனால் யாரும் தூங்கலை. பிறம்பை காட்டினா தான் சில நாள் பயப்பட மாதிரி இருக்குது, அன்பை பேசுகிறது பயப்படுறது இல்லை. அன்பை பேசும்போது என்ன செய்யும், அது சுரஞ்சு விட்ட மாதிரி அது இருக்குது, அது கூட கொஞ்சம் சாம்பேரி இருக்குது. எட்ரா பரம்பு அப்படின்னா கரெக்டாகிடுது. எதுக்காக இதை சொன்னேன், தூங்குறது தெரியுது. ஸோ நான் சொல்கிற பாருங்கள், இதை பேசுகிறதெல்லாம் நீங்கள் அனுபவமாக கொண்டு வர்றோம், தூங்குறது இல்லை. ஆவிக்குரிய அனுபவம், ஆவியானுடைய அனுபவம் உங்களுக்குள்ளே வரணும். அவர் காலை தோறும் எழுப்புறாரா, இந்த அனுபவம் இருக்கா யாருக்காது? என்றைக்காவது ஆண்டவர் என்னை எழுப்பியிருக்காருன்னு சொல்ல முடியுமா உங்களால்? இல்லை எழுப்பி நான் தூங்கிட்டேன்னு சொல்கிற ஆள் இருக்கீங்களா? எழுப்புறாரு, பைபிளில் இருக்குது. அவருடைய பிள்ளையா நீ ஆவியினால் நிரப்பப்பட்டு நைட்டில் வேத வசனத்தை ஒரு 10 அதிகாரத்தை வடிச்சுட்டு நல்ல ஜெர்மனிட்டு படுத்து பாருங்கள், காலைல ஆவியானவர் எழுப்புவார், எழுப்புவார். இது வரைக்கும் இல்லைன்னா அந்த அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பாராக, கட்டாயம் தருவார், நிச்சயமாக தருவார். நான் ருசிச்சிருக்கிறேன், அதனால சொல்கிறேன், அவர் எழுப்புவார். அப்போ இந்த அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாகணும், இதெல்லாம் அனுபவமாக மாறும். வாழ்க்கையில் அந்த வசனம் எல்லாம் அனுபவமாய் மாறணும். ஆவியானவர் அப்படி தான் சீசர்களுக்கு அந்த அனுபவங்களை கொடுத்தால், மேல் வீட்டு அனுபவம் பாருங்கள், ஆண்டவர் மேலே ஏறினாங்க, அந்த மேல் வீட்டு அறையில் ஏறினோன்னே அனுபவங்கள் மாறிடுச்சு. தூங்கி கொண்டிருந்த பேதுருக்கு பாருங்கங்க, அந்த 120 பேர் கூடியிருந்த போது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பேதுரு மேல் வீட்டுக்கு ஏறுறார், பசி எடுக்க அவருக்கு சரியான பசி. காலைல யாருக்கும் பசி எடுக்க, சில நேரத்தில் பார்த்து சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சுன்னா காலைல ஒரு பசி எடுக்கும், பார்த்துருக்கீங்களா? பசி வந்தால் 10 பறந்துருன்றோம், எல்லாம் பறந்து போயிடும். அப்படி ஒரு பசி, கப்ப கப்பகப்பகம்னு பசி எடுக்கு. இவர் நேராக மேல் வீட்டில் ஏறுறாரு, முழங்கால் போடுறாரு, தரிசனம் வருது, ஞான திருஷ்டி அடைகிறாரு, தேவ சத்தம் கேட்குது, தேவ சித்தத்தை செஞ்சு முடிக்கிறாரு. அல்லேலூயா. இதான் அனுபவன்றேன், இதான் அனுபவம். நீ கன்ஃபியூஸ் ஆகி குழப்பத்தில் இருப்ப, என்ன செய்யன்னு தெரியாது. இப்போ பசி எடுக்கு, நீ போய் ஜோமனு, ஆமீன், முழங்கால் போடு, பசி. அதுதான் இச்சை அடக்கம், அப்படி தான் இச்சை அடக்கம் நமக்குள்ளே உண்டு. ஆவியானவர் அப்படி தான் ஸ்டாப் பண்ண சொல்லுவார், நோ சொல்லு, இப்போ போய் முழங்கால் போடு, இப்போ புது காரியத்தை கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். இல்லை எல்லாம் அப்படி தான் நடக்கும், பசி எடுத்தா கொண்டா அதை சாப்பிடுவோம், வேண்டா இதை சாப்பிடும் அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும். உன்னை இழந்தால் தான் உன்னை பெற்றுக்கொள்ள முடியும், இதுதான் ஆவிக்குரிய ஃபார்முலா. ஆமீன் சொல்லுங்கள். கர்த்தர் சித்தமாக நம்ம புது அந்த பிரதிஷ்டைக்கு முன்பதாக ஒரு வாரம் அல்லது 10 நாள் உபவாசம் பண்ணும்படி நாங்கள் ஏவப்படுகிறோம். அது நான் அந்த நாட்களை குறித்து இந்த வருகிற வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு 7 நாள் அதில் நீங்கள் பங்கு பெறுங்கள். இது ஸ்பெஷலாக ஒன்று, நம்ம வந்து அந்த பிரதிஷ்டைக்காகி நம்ம மொத்தமாக என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். நம்பர் 2, ரெண்டாவது இந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்காக அதிகமாக ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் உங்களோடு கூட, ஆமீன் சொல்லுங்கள். எங்களோடு வரணும்னு சொல்லு, எங்களோடு வருதுங்கிறது நம்ம சரீரத்தில் இருக்கிறதுனால ஒன்று கூட, ரைட். நீங்களும் ஆவியானவரும், நீங்களும் இயேசுவும், இதை தான் பிரிக்க முடிய பிரிக்கக்கூடாது. தேவன் நினச்சி வச்சுருக்கிறார் நம்மளை, ஆமீன் சொல்லுங்கள். அல்ல இல்லோ, இந்த அனுபவங்களுக்கு வரணுங்க. இந்த அனுபவம் இருந்தால் மரணம் வந்தாலும் அதை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். சுனேமியால் என்கிற பழைய ஏற்பாடு காலத்தில் எலியாவி நாட்களில் வாழ்ந்த ஒரு சிசி, அவள் எலியாவுக்கு மேல் வீட்டு அறையில் ஒரு வீடு கட்டினான், பையன் செத்து போயிட்டான், மேல் வீட்டு அறையில் கொண்டு போய் போட்டா, எலியாவை கூப்பிட்டா, எலியா வந்தார், பொத்துன்னு அவருடைய நெஞ்சில் விழுந்து 7 முறை நெஞ்சில் விழுந்து அவர் ஜெபம் பண்ணார், பிள்ளை தும்மி எந்திரிச்சிருச்சு. ஆமீன். மரணமே வந்தாலும் உன் சரீரத்தில் எந்த பகுதியில் மரணத்தை வியாதி ஏதோ அடக்கி பிசாசு வச்சு இன்னும் எழும முடியாமல் இருந்தாலும் இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே உங்களை வந்து உயிர்ப்பிச்சிருவார், உங்களை உயிர்ப்பிச்சிருவார். அவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதத்தில் இந்த அனுபவத்தை கர்த்தர் தரப்போகிறார். அதுக்கு தான் நம்ம உபவாசம் பண்ணப்போ. கர்த்தருக்கு சித்தமானால் நான் நினச்சிட்டு இருந்தேன் 15 August தொடங்கலாம் அப்படின்னு, ஏன்னா திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகுது, அந்த உபவாசத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு மனசில் ஒரு எண்ணங்கள்.
ஆகஸ்ட் 15 நமக்கு தேசத்துக்காக ஜெபிச்சு அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் மனசில் ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம். இன்னும் அதை கன்ஃபார்ம் பண்ணலை. நாங்கள் ஜெபிச்சுட்டு மறுபடியும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுக்குறோம். அந்த ஜபத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் உங்களை கிருபையின் மேலே கிருபை கொண்டு போகும், பலத்தின் மேல் பலத்துக்கு என்ன செய்யும் கொண்டு போகும், மகிமையின் மேல் மகிமையின் அனுபவத்தை கொண்டு போய் தேவ சந்நிதியில் எப்போது நீங்கள் நிற்கிற அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து விடுவார்.